நம்ம குல வழக்கப்படி கல்யாணம் நடக்காததுனாலதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் வந்துகிட்டு இருக்கு. அதனாலதான் சொன்னேன், அது புரியாம வானத்துக்கும் பூமிக்கும் குதிச்சா நான் என்ன செய்வேன்? சித்தி, எனக்கு தெரியும். நீங்க எந்த குறை சொன்னாலும் அதுல ஒரு நியாயம் இருக்கும். புரிஞ்சுகிட்டியே? சரிதான், அது நான் நிறைய தடவை அனுபவப்பட்டிருக்கேன். இப்ப என்ன, மூணாவது முடிச்சு நாத்தனார் தான் போடணும் உங்க குல வழக்குப்படி, அப்படிதானே? ஆமா. இதோ என் நாத்தனார் பக்கத்திலே இருக்காங்க. நடக்க போற கல்யாணத்துல உங்க ஆசைய என் நாத்தனார் நிறைவேத்தி வைப்பாங்க. என்ன நாத்தனாரு? ஆமாண்டி, எங்க வீட்டு மகர ஆசை. பரவாயில்லையே பாரதி, அத்தைக்கு சரியான பதிலடி தான் கொடுத்துருக்கா. உன்னோட பிரச்சனை முடிஞ்சதா கோமதி? இப்ப ஜவுளி கடைக்கு கிளம்பலாமா? இன்னும் ஏதாவது சந்தேகம் இருந்தா யோசிச்சு வச்சுக்கிட்டே இரு. பதில் சொல்லு, நாங்க இல்லனாலும் பாரதி ஒருத்தியே போதும் உன் வாய் அடைக்க. ஆமா அன்பு, எங்க பையாவ காணோம்? ஜவுளி கடைக்கு போறோம்னு சொன்னது ஒரேடியா ஓடி ஒளிஞ்சுகிட்டாரோ? அவரை தேடி புடிச்சு கூட்டிட்டு வாப்பா, எல்லாரும் ரெடியா இருக்கும். நான் போய் கூட்டிட்டு வரேம்மா. அப்புறம் எந்த கலர்ல போடுவோம் வாங்கலாம்? என்ன இது சார்? கொரியர் சார், எங்க சிதம்பரங்கிறவரு நான் தான். நீங்க தானே சார்? இதுல ஒரு சைன் பண்ணுங்க சார். இந்தாங்க சார், அங்க மேல. பாரதி பாரதி, உங்களை குடு. அன்புள்ள அம்மாவுக்கு அவனுக்கு எப்படி தெரிஞ்சதோ? சந்தோஷமா இருக்கு. நல்லா இருக்கு. அப்பா உங்களுக்கு அன்புள்ள அப்பாவுக்கு எனக்கு உனக்கு மட்டும் இல்லமா, எனக்கு அமைச்சிருக்கான். சூப்பரா இருக்கு. பட்டு வேட்டி சட்டை அமைச்சிருக்கான். கலர் சூப்பர். எப்படி இருக்கு? செம. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கா? நீங்க போட்டா கெத்தா இருக்கும். அடுத்து யாரு? அன்பு, அடுத்து யாரு? அடுத்து யாரு பாரு. என்ன எழுதிருக்கு? என் பிரியமான உயிர் பாரதிக்கு. அண்ணன் கலக்கிறார் இல்ல மாமா?
காமிச்சிருக்காமா? ஏன் பாருதே கண் கலங்குற? இல்ல இவ்ளோ நாளா கோமதி சித்தி கேட்ட கேள்விக்கெல்லாம் என் புவி பதில் அனுப்பியிருக்காரு. இந்த சந்தோஷம் பார்த்தியாமா? பார்க்கலாம். நான் காட்ட மாட்டேன். நான் ரூம்ல போய் தான் ஓபன் பண்ணுவேன். சரி. சந்தோஷமா? என்ன வெக்கம்? அப்புறம் அடுத்து அன்பு. அன்பு என் பேர் இருக்கா பாரு. யாருக்கு? சிவமணி சார். எனக்கு ஏதாவது வித்தியாசமா ட்ரெஸ் அமைச்சிருக்கா? யாருக்கு காட்ட மாட்டேன். இப்போ நான் போடுமா பாத்தேன். அன்புள்ள சிவமணி மாமாவுக்கு பிரிச்சு பாரு. மாட்டேன். ஓபன் பண்ணுங்க மாமா. பாரா பிரிச்சு பாரு. அத போய் கைக்குள்ளே ஒளிச்சு வச்சுக்கிறாங்க. சூப்பர் ஸ்மார்ட்டா ஒரு ட்ரெஸ் அமைச்சிருக்கான். நான் யாருக்கு காட்ட மாட்டேன். கல்யாணத்துக்கு போட்டு வர அப்ப பாருங்க எல்லாரும். மாமாக்கு மறக்காம குடுங்க பாரு. மாப்பிள்ள குடுங்க. ஹஸ்பண்டா வச்சிருக்க நீ வேற. சரி அடுத்தது யாருக்கு? அடுத்து அடுத்து கதிரவன் சார். கதிரவனுக்கா? என் பாசமான கதிரவன் மாமாவுக்கு நான் யாருக்கும் காட்ட மாட்டேன். பிடிச்ச கலரா இருக்கு சிவா. உனக்கு எப்படி பிடிச்ச கலர் அமிச்சானோ அதே மாதிரிதான் எனக்கு அமிச்சு வச்சிருக்கேன். மாப்பிள்ள நானும் ஒண்ணு மாதிரியே அன்னைக்குதான் டிரெஸ் ரிலீஸ். சூப்பர் சூப்பர். எனக்கு மட்டும் காட்டுங்க மாமா ப்ளீஸ். நான் பாக்குறேன். உனக்கு வரும் வெயிட் பண்ணு. அன்பரசி மேடம் உங்களுக்கு தான். என் பாசமான அக்காவுக்கு நான் திறந்து பார்க்க போறேன் என்ன கலர்னு. என் தம்பி இத மட்டும் மறக்கவே மாட்டான். அன்பு பாத்தியா நான் சொல்லிருந்தேன்ல? ஆமா மேடம். பாத்தியா பாத்தியாடி, நீ அவனுக்கு ஜாங்கிரி வாங்கி கொடுப்ப. அவன் மறக்காம உனக்கு பட்டு கொஞ்சம் வாங்கி அனுப்பியிருக்கான் பாரு. அதான் என் தம்பி. அன்பு அடுத்தது எடுத்து கொடு. அடுத்து யாருக்கு பாரு? அடுத்தது யாரு? யாருக்கு? பானுமதி. மை பானுமதி. ஆ பாக்குறேன். பண்ணுங்க பண்ணுங்க. ஓபன் பண்ணுங்க. ஓபன் பண்ணுங்க சித்தி. நீங்க உங்க ட்ரெஸ் காட்டலல்ல. ராகினியா? ராகினி மேடம் உங்களுக்கு தான். நல்லா இருக்கா? பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு பாருமா. அன்பு அடுத்து யாரு? என் செல்ல தங்கச்சிக்கு. இளவரசி இந்த 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 அண்ணா அண்ணா அனுப்பியிருக்கான். எப்படி சூப்பரா? ரொம்ப அழகா இருக்கு. அழகா இருக்கு. அடுத்து அது மீனுக்குட்டி தான். பத்திரமா வச்சுக்கணும் சரியா? அடுத்து சொல்லிட்டு இருக்க வேலன் சார் உங்களுக்கு வாங்க. வேட்டி சட்டையா? பாசமான தம்பி தமிழ். முன்னாடியா கருப்பு கலர்? எனக்கு இது பிடிச்ச டிரஸ். அண்ணனுக்கு எப்படி தெரியும்? அண்ணன் கரெக்ட்டா செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்காரு. வெரி குட் வெரி குட். அண்ணன் வந்ததுக்கு அப்புறம் இதே மாதிரி 10 டிரஸ் எடுத்து கொடுக்க போறேன். அப்படி சொல்றா? தமிழ்னா தமிழ் தான். ஆமா 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 ஆமா.
கோமதிக்கு அனுப்பியிருக்கான பாரு. கோமதி இருக்கா? அடுத்தது இது உங்க ரெண்டு பேருக்கும் மேடம். கோமதி பாத்தியா, இவ்வளவு நாள நீ என்ன பேசுன? விடுங்கப்பா, என் புள்ள புவி எப்படி ஞாபகம் வச்சு உனக்கு எடுத்திருக்கான் பாரு. காயத்ரி உனக்குதான். அண்ணே, நான் என்னைக்குமே புவிய பத்தி தப்பா பேசவே இல்லையே. அவன் என் அண்ணன் மகன்னு எப்பவுமே அவன் மேல எனக்கு பாசம் இருக்கு. உங்களை விட அவன் எப்ப வருவான்னு நான் தான் அதிகமா ஏங்கி இருக்கேன் தெரியுமா? ஹீமா இப்படி போய் சொல்ற? வாய முடிக்கிட்டு கொடுத்தது மட்டும் ஓபன் பண்ணி பாரு. கண்ணுல தண்ணியும் வரல, உனக்கு நடிப்பும் வரல. சரி, அடுத்தது யாருக்கு அனுப்பியிருக்கான் பாரு. யாருக்கு அடுத்தது? அன்புள்ள மாமா செந்துர பாண்டியனுக்கு. பரதி பாருமா, உன் புருஷன் உன் சித்தப்பாவுக்கும் டிரெஸ் எடுத்து அனுப்பிச்சிருக்கான் பாரு. வாங்கிக்கோ. மறக்கிறதும் மன்னிக்கிறதும் எங்க பரம்பரை குணம். நம்ம ரத்தம் தான் அவன் உடம்புல ஓடுதுன்னு நிரூபிச்சிட்டா பாரு. ஆமா, இது பாரு, நீயே போய் உன் சித்தப்பாட்ட கொடுக்கணும். ரொம்ப சந்தோஷப்படுவாரு. நாமல துணி கடைக்கு போற புரோகிராமை கேன்சல் பண்றோம். மாப்பிள்ள நம்மளுடைய வேலையை சுலபமா முடிச்சிட்டான். சரியா சொன்னடா சிவமணி. நம்ம புவிக்கு எப்படியோ தெரிஞ்சிச்சு. நம்ம மனசுக்குள்ளே கடந்து புலம்பிக்கிட்டே இருப்பேன். எல்லாருக்கும் துணி எடுக்கவே எடுக்கவே அது தெரிஞ்சு அவன் எல்லாருக்கும் வாங்கிட்டு பாரு. என் வேலையை சுலபப்படுத்திட்டான். இப்படி நாலு கடை ஏறி இறங்கினாலும் கூட எல்லாருக்கும் ஏத்த மாதிரி செலக்சன் பண்ண முடியாது. என் புள்ள புவி எல்லாருக்காகவும் பார்த்து பார்த்து செலக்ட் பண்ணி அனுப்பியிருக்காங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருக்குல்ல? சூப்பர்க்கா. புவி வரும்போது எல்லாரும் இந்த டிரெஸ் மாட்டிக்கிட்டு நிக்கணும். அப்பதான் அவன் சந்தோஷப்படுவான். ஆமா, உங்க எல்லாரையும் நான் வாங்கி கொடுத்த டிரெஸ்ல சந்தோஷமா பாக்குறதுக்கு நானும் அவளை காத்துட்டு இருக்கேன். எல்லாருக்கும் டிரெஸ் கொடுத்தாச்சு. ஆனா அன்புக்கு டிரெஸ், புவி அன்ப மறந்துட்டானா? அது எப்படிமா மறந்தோம்? புவிக்கு நம்மளதான் தெரியும், நம்ம எப்படி போடுறது அவனுக்கு தெரியும். பாத்திருக்கான் அன்பும் பார்த்ததே பாத்திருந்தா கரெக்டா எடுத்துருப்பானே அவன். இப்பா அன்பு கோச்சுக்காதப்பா, உனக்கு நாங்க டிரெஸ் எடுத்து கொடுத்துறோம். ஆமா மாமா, நாளைக்கே போய் எடுத்துட்டு வந்துடலாம் மாமா. அவ்வளவுதானப்பா, சரியா? ஆமா அன்பு. அம்மா, உன் ஷர்ட் அளவு என்ன? என்னம்மா, உங்க மகன் அளவை மறந்துட்டீங்களேம்மா. என்னப்பா சொல்ற? அம்மா நீங்க மறந்துருக்கலாம், ஆனா நான் மறக்கலாமா? அரிசி மூட்டை தூக்கிட்டு வரும்போது சட்டை கிழிஞ்சிருச்சு. உங்க புள்ள பிறந்த நாளைக்கு ஒரு சட்டை எடுத்து வச்சிருந்தீங்க. அந்த சட்டையை நீங்க தான் மேல கொடுத்தீங்க. அந்த சட்டையை போட்டோன்னே என் சைஸ் அளவெடுத்த மாதிரி இருந்துச்சுமா. அதான்மா என்னோட சைஸ். ஓ, ஷர்ட் சைஸ் 42 அன்பு பாரதியோட உயிரை காப்பாத்திருக்கான். அதனால பாரதி தான் அன்புக்கு டிரெஸ் எடுத்து கொடுக்கணும். சரிதானே? என்ன பாரதி சொல்ற? பாரதியே அவ கையால எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போறா. இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? என் பாரதியே அவ கையால எனக்கு ட்ரெஸ் எடுத்து கொடுக்க போறா. இதை விட எனக்கு வேற என்ன வேணும்? அம்மா பாத்தியாமா, இந்த அன்புக்கு பாரதி தான் ட்ரெஸ் எடுத்து கொடுக்கணுமா? இதை முதல்ல புவி மாமா கிட்ட போட்டு கொடுக்கணுமா? புவி மாமாக்கும் பாரதிக்கும் கல்யாணமா, இல்ல அன்புக்கும் பாரதிக்கும் கல்யாணமா தெரியல. போட்டு விடுறி. இந்த வீட்டுல ஒன்ன தவிர வேற யாருக்கும் கல்யாணம் நடக்காது. பாத்துக்கலாம் கம்மனு. பார்க்கலாம் பார்க்கலாம். சேட்டை எங்க காணோம்? எங்க யாரையும் காணோம்? ஹேய் புவி, ஹேய் புவி, சேட்டையும் காணோம். இதனாலதான் நாளைக்கு கல்யாண நாளுக்கு வந்துருவேன்னு சொன்னானா? புவியையும் காணுமே.
ஏய் போவே. ஆனா என்கிட்ட இருந்து நீ தப்பிக்கவே முடியாதுடா. எல்லாருக்கும் உன் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாச்சு. பாரதியும் நாளைக்கு நமக்கு துணி எடுத்து கொடுத்துருவா. இனிமே தாலி தான் வாங்கணும். அதை நம்மளே எடுத்துடலாமா? அண்ணா கொஞ்சம் இங்க வாங்கல. என்னம்மா? அன்பார்சி அக்கா இந்த மருதாணி இலை கேட்டாங்க. இந்த மருதாணி இலை அவங்க கிட்ட கொடுத்துறீங்களா? எனக்கு டியூஷன் டைம் ஆயிடுச்சு. சரி இந்தாங்க போயிட்டு வரேனா? போயிட்டு வாமா. மருதாணியை நம்ம கையால அரைச்சு பாரதி கையை பிடிச்சு அவளோட அழகான விரல நம்ம கையால போட்டு விட்டா எப்படி இருக்கும்? வெறும் மருதாணி வச்சு அரைச்சா பாரதி விரல் செவக்காதே. இது கூட வேற ஏதோ சேப்பாங்களே. சரி ப்ரௌஸ் பண்ணி பார்ப்போம். ஓ, கொட்டப்பாக்கும் சுண்ணாம்பும் அரைச்சிரும். பாரதி கைக்கு இது பத்தாது. இன்னும் கொஞ்சம் சேர்த்து வச்சாரப்போம். மசாலா இருக்கிறீங்களா? இத பார்த்த மசாலா மாதிரி இருக்கா? மருதாணி அரைச்சிட்டு இருக்கேன்டி. என் பொண்டாட்டிக்கு என் கையாலே மருதாணி அரைச்சிட்டு இருக்கேன். மருதாணி அரைக்கிறீங்களா? பார்த்து மாமா, அரைக்கும் போது கை செவந்துரு போது. நான் வேணா உங்களுக்கு ஹெல்ப் பண்ணட்டுமா? ஒண்ணு வேணா, நானே அரைச்சுக்கிறேன். நீ கிளம்பு. இல்ல, நான் கூட வந்து ஹெல்ப் பண்ணுவேன். சொன்னா கேளு பாரதி. கை காட்டு, இத பிடிச்சுக்கோ. உன் அழகான இந்த வெள்ளரி பிஞ்சு விரல்ல மருதாணி வச்சா எவ்வளவு சூப்பரா இருக்கும் தெரியுமா? அப்படியே கடிச்சு சாப்பிட்டா. இந்த விரல கடிச்சிட்டா வேற யார் கைக்கு மருதாணி வைப்பீங்க? ஆமால. என்ன ஒழுங்கா மருதாணிய வைங்க. சரி, இந்த ரொமான்ஸ் பண்ற வேலை எல்லாம் வச்சுக்கிட்டீங்க. அப்படி எவ்வளவு கஷ்டப்பட்டு அரைச்சிருக்கோம், கொட்டிட்டா வேஸ்டா போயிடுங்க. அப்படின்னா சும்மா நீங்க மருதாணியை மட்டும் வைங்க. சரி, நான் வச்சு விட்டுறேன், போதுமா? என்ன கைரேகை பாக்குறீங்களா? ஆமா, இந்த ரேகை ரெண்டும் பிரிஞ்சிருக்கு. நாம இன்னும் ரெண்டு வருஷத்துல பிரிஞ்சிருவோமோ? இது பாருங்க, நீங்க இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னா அப்புறம் நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். எனக்கு மருதாணி வேணா, ஒண்ணு வேணா, போங்க. சரி சரி சரி, கோச்சுக்காத கோச்சுக்காத கோச்சுக்காத, மருதாணி மட்டும் வச்சுடுறேன். சரியா? சரி, கை காமி காமி. பாரதி, கால கட்டு, மருதாணி போடணும். வேண்டாம் புவி, பொண்டாட்டி கால புருஷன் தொடக்கூடாது, அது பாவம். எது பாவம்? பொண்டாட்டி கால புருஷன் தொடக்கூடாதா? மெட்டி போட்டு விடும்போது மட்டும் பொண்டாட்டி கால புருஷன் தொடலாம், மருதாணி போட தொடக்கூடாதா? இது எந்த ஒரு நியாயம்? நீ காலவி. ப்ளீஸ் புவி, வேண்டாம். ப்ளீஸ் பாரதி, கால் நீட்டு பாரதி, மருதாணி வைக்கணும். புருஷன் சொன்னா பொண்டாட்டி கழுத்தை மட்டும் இல்ல, கால் விரலையும் நீட்டணும். அதுதான் என் புச்சு செல்ல பொண்டாட்டி கழுகு.
சரி.